வெல்கம் டு அவர் சேனல் பியூட்டி மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து மினி ஃப்ளவர் வாஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக புரியும். அதேமாதிரி நான் டீட்டெயிலாக வந்து நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஷேப் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வாஸ்க்கு நான் வந்து ஒரு 14 வயஸ் வந்து 6 அடியில் வந்து எடுத்திருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ரன்னிங் வயர் எடுத்துக்கிறோம். ரன்னிங் வயரை நான் ப்ளூ கலரே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வயரை ரெண்டாக மடிச்சிங்கன்னா 3 அடி வரும். இப்போ வந்து ரன்னிங் வயர் வந்து 3 அடி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வயரையாக நம்ம கட் பண்ண வயரை 14 வயரையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தம் 7 நாட் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆம்லா நாட்டு ரவுண்ட் ஷேப் வரணுன்னாவே நம்ம ஆம்லா நாட் தான் யூஸ் பண்ணணும் பேஸுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா நாட்டுக்கு 3 வயர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு நாட் போட முடியும். ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம சேனல்லே பேசிக் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. பாருங்கள் ஆம்லா நாட் போட்டு இப்போ ஃபஸ்ட் வயர் அப்படியே வச்சிடணும். செகண்ட் வயர் வந்து நம்மளோட ஃபஸ்ட் லூப்குள்ளே விழணும். தேர்டு வயரை வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு லூப்குள்ளேயே விட்டு எடுத்திங்கன்னா ஆம்லா நாட் வந்துடும். நாட் எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி போடுங்க. பேஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பேஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ளவர் வாஸாக இருக்கட்டும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நம்ம குச்சி சொருவ தேவையில்ல, நம்ம வந்து கீழே வந்து அந்த குமிழ் வைக்க தேவையில்ல, எதுவுமே வைக்க தேவையில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் வரும். அதுமாரி நம்மளுக்கு வயரும் வந்து நல்லா சேவிங் ஆகும். பாருங்கள் ஆம்லா நாட் எவ்வளோ நல்லா டைட்டாக பண்ணிவிட்டேன். ரெண்டு சைடு நல்லா ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி நம்மளோட ரிமைனிங் இருக்கிற 12 வயருமே சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 7 நாட்டு கிடைக்கும். போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு 7 நாட் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே ஒரு 3 வருஷம், கீழே ஒரு 3 வருஷம் போட போகிறோம். இப்போ மேலே வந்து எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் ஆம்லா நாட்டு. அப்போது ஒரு நாட் தள்ளி ரெண்டு நாட்டுக்கு நடுவில், ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒரு ஆம்லா நாட்டு வரும். அப்போது இப்போ சென்டரில் 7 வருஷம்னா மேலே வந்து 6, 5, 4 நாலில் நிறுத்திக்கணும். 4 வருஷம் நாலில் நிறுத்திக்கணும். அதேமாரி கீழேயும் அதே மாதிரி தான், 6, 5, 4 அப்படின்ற மாதிரி நிறுத்திக்கணும். இதே மாதிரி நம்ம பேஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பேஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எந்த சைடையும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் 4 ஆம்லா நாட் நிற்கும். அதனால தான் இந்த இப்போ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேஸ்கெட் வந்து பெரிய ஃப்ளவர் வாஸாகவும் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். ஓகே இப்போ பாருங்கள்
பேஸ் கம்ப்ளீட்டடு. இப்போ வந்து நம்ம மேலே பேஸ்கெட்டு அந்த ஃப்ளவர் வாஸ் வளர்க்குறதுக்கு நான் அதே ப்ளூ கலர் ரன்னிங் வேர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக நார்மல் நாட் வந்து எந்த வயருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா வயத்தையும் சேர்த்து நார்மல் ஒரு பாக்ஸ் நாட்டு ஒரு மூணு லைனுக்கு வந்து போட்டுட்டு பார்க்கலாம். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ மூணு வருஷம் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு ரெண்டு வயராக இருக்குல்ல, எல்லாத்தையும் இப்போ ரன்னிங் வயர் யூஸ் பண்ணாமல் இப்போ ஒரு வருஷம் வந்து இந்த அரக்கோணமில் போடுற மாதிரியே ஒரு வருஷம் வந்து ரெண்டு ரெண்டு வயராக பிடிச்சி கிராஸ் நாட்டு, அதாவது கிராஸ் பாக்ஸ் நார்மல் நாட் போடணும். ஒரு வருஷம் சாதாரண ரன்னிங் வயர் வச்சு போடணும். ஒரு வருஷம் சும்மா ரெண்டு ரெண்டு வயர் பிடிச்சி நாட் போட்டு ஒரு வருஷம் இது ரன்னிங் வயர் வச்சு போடணும். இதே மாதிரி ஒரு நாலு வருஷத்துக்கு போட்டுட்டு நம்ம பார்க்கலாம்.
பாருங்க ஒரு 4 வர்ஸ்க்கு இந்த ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா மேல இருந்து திருப்பி ஒரு 4 வர்ஸ்க்கு இந்த கிராஸ் ஆகற வயர் எல்லாம் பிடிச்சு நம்ம நாட் போட்டு ஒரு 4 வர்ஸ்க்கு வந்து இப்ப ரன்னிங் வயர் எதுமே யூஸ் பண்ண கூடாது. சும்மா கிராஸ் கட் நாட் மட்டும் போட்டுட்டு ஒரு 4 வர்ஸ்க்கு போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4 வரிசைக்கு போட்டாச்சு பாருங்க. 4 வரிசைக்கு போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 7 நாட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 21 நாட்ஸ் வரும். இப்போ 7 நாட்டை நம்ம வந்து பெட்டல்ஸ் மாதிரி போட்டு வந்தோம்னா ஒன்றில் முடியும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இப்போ நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் ஒரு 7 நாட் வரும். அதுக்கடுத்து 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு பார்க்கலாம். நான் லாஸ்ட் நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ இதோட போட்டாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து வயர் வந்து க்ராஸ் க்ராஸாக போயிட்டுருக்கோம். அதை எல்லாமே வந்து நம்ம அந்தந்த வயருக்குள்ளேயே நம்ம வந்து சொறிவு விட்டுடணும். சொறிவு விட்டுட்டு இதே மாதிரி 3 மெட்டலும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் தான் நம்ம போட்டிருக்கோம். 7 நாட்டு பேலன்ஸ் வந்து ஒரு 14 நாட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் 7 பிரிச்சுட்டு நம்மளுக்கு மொத்தம் இதில் வந்து 3 பெட்டல்ஸ் தான் வரும். போட்டுட்டு இது உள்ளே நல்லா சொருகி விட்டுருங்க. நல்லா பேக் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஓப்பனாக தெரியும் பெட்டல்ஸ் மேலே டாப்பில். இதுதான் வந்து இந்த ஃப்ளவர் வாஸ்க்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இப்போ இந்த வயரெல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட ஃப்ளவர் வாஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மினி ஒரு பாட் ஷேப்லேயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும், அதில் வந்து ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டாப்பில் வந்து நிற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.